வணக்கம் மக்களே, நான் இன்னைக்கு உங்ககிட்ட தஞ்சாவூரோட சில சிறப்பம்சங்களை பத்தி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். தஞ்சாவூரை பத்தியும் அப்புறம் அங்க இருக்க சில சிறப்பம்சங்களை பத்தியும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல கேட்டிருந்த விடுகதைக்கான ஆன்சரை உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். அது இல்லாத எந்த ஒரு உயிரினமும் சரி, எந்த ஒரு பொருளும் சரி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம கூடவே எப்பயுமே இருக்க நிழல், அதுதான் நான் போன வீடியோல கேட்டிருந்த விடுகதைக்கான ஆன்சர். ஓகே, இப்போ இந்த வீடியோக்கான விடுகதையை நான் சொல்லிடுறேன். பாத்திரம் ஒன்று, பலரசம் இரண்டு, அது என்ன? இந்த விடுகதையை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். பாத்திரம் ஒன்று, பலரசம் இரண்டு, அது என்ன? இந்த விடுகதைக்கான ஆன்சர் உங்களில் யாருக்காவது தெரியும் அப்படின்னா இதை நீங்க தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். நான் இதோட ஆன்சரை அடுத்த வீடியோல போஸ்ட் பண்றேன். தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்கான டாபிக் உள்ள போலாம். தஞ்சாவூர் அப்படின்னு சொன்னதும் நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர விஷயம் தஞ்சாவூர் பெரிய கோவிலா தான் இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தபடியா நம்ம மைண்டுக்கு வர விஷயம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. இது மட்டும்தான் தஞ்சாவூர்ல ஃபேமஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ரொம்ப தவறு. தஞ்சாவூர் கோவிலுக்கும் தலையாட்டி பொம்மைக்கும் எவ்வளவு பேர் போனதோ அதை விட அங்க இருக்க சிற்பக்கலை, ஓவியக்கலை அப்படின்னு கலைகளுக்கு மட்டும் இல்லாம விவசாயத்துக்கும் காவேரி ஆற்றுக்கும் பேர் போனதுதான் நம்ம தஞ்சாவூர். நம்ம தஞ்சாவூரை இங்கிலீஷ்ல த ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்களையும் கம்பேர் பண்ணும்போது தஞ்சாவூர்ல தான் இருக்கிறதுலே அதிக அளவான அரிசி உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம தஞ்சாவூருக்கு த ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் வந்துச்சு. தஞ்சாவூரை அந்த காலத்துல சோழ மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அண்ட் அவங்க தமிழர்களின் சிறப்பை சொல்ற மாதிரியும் சோழ மன்னர்களின் சிற்பக்கலைய இந்த உலகத்துக்கே காட்டுற மாதிரியும் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில வடிவமைச்சு நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த கோவிலுக்கு தஞ்சை பெருவுடையார் கோவில், தஞ்சை பெரிய கோவில், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் அப்படிங்கிற மூணு பெயர்கள் இருக்கு. இது திருவிசை பாடல் பெற்ற சிவன் கோவில் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய கோவில்கள்ல இதுவும் ஒன்று. முதலே நான் சொன்ன மாதிரி இந்த கோவில சோழ மன்னர்கள் கிபி 10 நூற்றாண்டுல கட்டி இருந்திருக்காங்க. இந்த கோவில கிபி 1003 ஆண்டுல இருந்து கிபி 1004 ஆண்டு தொடக்கத்துல கட்ட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அண்ட் இதை கிபி 1010 ஆண்டு கட்டி முடிச்சிருந்திருக்காங்க. இந்த கோவில வெறும் 7 வருஷத்துல கட்டி முடிச்சிருந்திருக்காங்க நம்ம சோழ மன்னர்கள். இன்றைய காலகட்டத்தில் இருக்க அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸை வச்சே இவ்வளோ சிறப்புமிக்க கோவிலை கட்டுறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். ஆனால் அந்த காலத்திலேயே எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸையுமே யூஸ் பண்ணாமல் இந்த கோவிலை எப்படி சோழ மன்னர்கள் கட்டினாங்க அப்படிங்கிறது இன்றைய அளவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே தான் இருந்து வருது. இந்த கோவிலோட மூலஸ்தானத்தில் பெருவுடையார் பிரகதீஸ்வரருடைய சிற்பம் அமைக்கப்பட்டு இருக்கு. இது தமிழ் கட்டடக்கலையை பின்பற்றி தமிழ் கல்வெட்டுகளால நிரப்பப்பட்டு கட்டப்பட்ட ஒரு கோவில். இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம எந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னாலுமே நம்ம ஏதாவது ஒரு மிஷினரியோட ஹெல்ப்பை தான் நம்ம தேடி போகிறோம். அதே மாதிரி தான் ஒரு சிற்பத்தை வடிவமைக்கணும் அப்படின்னாலும் ஒரு மிஷினரியை தான் நம்ம தேடி போகிறோம். ஆனால் அந்த காலத்தில் நம்ம தமிழர்கள் வெறும் ஒரு உளியையும் சுத்தியலையும் மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு இவ்வளோ ஒரு அழகான சிற்பங்களை அண்ட் இவ்வளோ ஒரு நுணுக்கமான வேலைப்பாடுடைய சிற்பங்களை அவ்வளோ பர்ஃபெக்டாக கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு 10 பேரை வச்சு வீட்டு கட்டவே நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் அந்த காலத்தில் 100 வேலையாட்கள் அதுவும் கைதிகளை வச்சு இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க்கை முடிச்சிருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். இந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலில் நம்மளால் நிறைய சிறு சிறு புடைப்பு சிற்பங்களை பார்க்க முடியும். அண்ட் அந்த ஒவ்வொரு சிறு சிறு சிற்பங்களுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த கல்லில் செதுக்கப்பட்டு இருக்கும். இது மூலியமா நம்மளால் நம்ம சோழ மன்னர்களுடைய சிற்பக்கலையை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. இந்த கோவிலில் இருக்க ஒவ்வொரு சிற்பங்களை பார்க்கும்போது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ வியப்படைகிறோமோ அதை விட அந்த கோவில் கோபுரத்தில் இருக்க கல்லை பார்க்கும்போது ரொம்ப வியப்பாகவே இருக்கு. அந்த கோபுரத்தில் இருக்க அந்த கல்லோட வெயிட் கிட்டத்தட்ட 80 வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்றைய தேதி வர அந்த கல்லை எப்படி அவ்வளோ உயரத்தில் போய் வச்சாங்க அப்படின்னு யாருமே கண்டுபிடிக்கலை அப்படின்றதுதான் ஒரு சோகமான உண்மை. இந்த ஒரு வெயிட்டான கல்லை சோழர்கள் எப்படி அந்த காலத்தில் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இல்லாமல் அவ்வளோ ஹைட்டில் போய் வச்சுருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புளும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள்
எலிஃபண்ட்ஸோட ஹெல்ப்பை வச்சு இந்த கல்லை லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னும் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அந்த காலத்தில் ஏலியன்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் கான்டாக்ட் இருந்ததாகவும் அண்ட் அந்த ஏலியன்ஸோட ஹெல்ப்பை வச்சு இந்த ஸ்டோனை அவ்வளோ ஹைட்டுக்கு லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. ஒரு சில சயின்டிஸ்ட் செல்ஸை வச்சு ஹியூமன்ஸை ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டாக கன்வெர்ட் பண்ணி அவங்கள வச்சு இந்த ஸ்டோனை லிஃப்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள கொண்டு இருக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் பலர் ரிஷிகளை வச்சும் தவ முனிவர்களை வச்சும் அந்த கல்லை அவ்வளோ ஹைட்டுக்கு லிஃப்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. பட் நான் இப்போ சொன்ன எந்த ஒரு விஷயத்துக்குமே இன்றைய தேதி வர நமக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடைக்கவே இல்லை. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்னும் புரியாத புதிராகவே தான் இருந்து வருது. இவ்வளோ ஒரு புதிர்கள் வாய்ந்த ஒரு அற்புதமான கட்டடத்தை ஆர்கிடெக்ட் பண்ணவருடைய பெயர் குஞ்சர மல்லன். இவரோட நேட்டு தற்போதைய சென்ட்ரல் கேரளா. இவ்வளோ ஒரு அற்புதமான கோவிலை கட்டி கொடுத்ததன் காரணமா ராஜராஜ சோழன் தன்னுடைய பெயரையே குஞ்சர மல்லனுக்கு பெயராகவும் சூட்டினாரு. அதன் காரணமாக தான் நம்ம அவரை இன்றைய தேதியில கூட குஞ்சர மல்லன் ராஜராஜ பெருந்தர்ச்சன் அப்படின்ற பெயராலேயே குறிப்பிட்டு வரோம். அண்ட் குஞ்சர மல்லனை மேலும் சிறப்பிக்கும் விதமா அவருடைய சிலைய தஞ்சை பெரிய கோவில்ல ராஜராஜ சோழன் நிறுவியதாகவும் வரலாறுகள் குறிப்பிடுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில் கட்டட பணியில் ஈடுபட்டிருந்த எல்லா ஒர்க்கர்ஸோட நேமுமே அந்த கோவில் சுவற்றில் பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. தஞ்சை பெரிய கோவிலை பற்றி இவ்வளோ நேரம் பல விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இப்போது தஞ்சாவூருக்குன்னே பேர் போன தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை பற்றி சொல்லி தான் ஆகணும். தலையாட்டி பொம்மையை தஞ்சாவூரை தவிர மற்ற ஊர்களில் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். அப்படியே பார்த்தாலும் அந்த பொம்மையோட ரேட் தஞ்சாவூரில் விற்கிற பொம்மையோட ரேட்டை விட பல மடங்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். என்னதான் நம்ம வேற ஒரு ஊரில் தலையாட்டி பொம்மை வாங்கினாலும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கு இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி மற்ற ஊர்களில் வாங்குற தலையாட்டி பொம்மைக்கு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன தஞ்சாவூரில் செய்கிற தலையாட்டி பொம்மைக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் செய்கிற எல்லா தலையாட்டி பொம்மைகளுமே காவேரி ஆற்றின் ஓரம் கிடைக்கிற களிமண்களால் செய்யப்படுது அப்படிங்கிறது தான். இந்த ஒரு தலையாட்டி பொம்மையினுடைய அடிப்பகுதி வந்து ரொம்ப வெயிட்டானதாகவும் அதோட தலைப்பகுதி வந்து ரொம்ப வெயிட்லெஸ் ஆகவும் செய்யப்படுது. இந்த தலையாட்டி பொம்மை அப்படிங்கிறது ராஜா மற்றும் ராணி இந்த ரெண்டு பொம்மைகளையுமே தான் குறிப்பிடுது. ராஜா ராணி, நடன மங்கை, தாத்தா பாட்டி இந்த மூணு வகையான பொம்மைகள் தான் தற்போதைய காலகட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுது. 19 நூற்றாண்டிலிருந்து தான் இந்த தலையாட்டி பொம்மைகள் உருவாக்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சரபோஜி மகாராஜா காலகட்டத்தில் இந்த பொம்மைகளை உருவாக்குற கலைஞர்கள் எல்லாரும் மக்களாலும் அரசர்களாலும் போற்றி மதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. தஞ்சாவூரோட பாரம்பரியம் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னும் பலர் தலையாட்டி பொம்மை செய்கிறத தங்களுடைய முக்கிய தொழிலாகவே வச்சிருக்காங்க. தஞ்சாவூரை பற்றி நான் இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸ்டே டியூன்ட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.